அந்த காலத்து தமிழ் சினிமாவில் ஹீரோ ஹீரோயினை வச்சு மட்டுமே படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் விலங்குகளை வச்சு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷப்பரட்சியை கையில் எடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் வெற்றியும் அடைஞ்சாரு அவர். யார் அவர் அந்த நாள் ஞாபகத்தில் பார்க்கலாம். அந்த நாள் ஞாபகம். இன்னைக்கு சாண்டோ எம்எம் சின்னப்பா தேவர் வெள்ளித்திரையில் அள்ளி கொடுத்த தனித்துவமான தயாரிப்பாளர். வெள்ளிக்கிழமை படங்களையும் வெள்ளி விழா படமாக்கி பல வெள்ளித்திரை கலைஞரோட வாழ்க்கையில விடிவெள்ளியாக திகழ்ந்தவர் தான் சாண்டோ எம்எம் சின்னப்பா தேவர். துணிஞ்சு நம்ம கைவரிசையை காட்டிட வேண்டியதுதான். அப்படின்னா என்ன சொல்ற? விஷத்தை விஷத்தாலதான் கொல்லணும். சிரிச்ச முகத்தோட நெத்தி நிறைய விபூதியோட இடுப்புல நான்கு முள வேஷ்டியை கட்டி முறுக்கேறுனு உடம்பு புறா சந்தனம் பூசி வாயில எப்போதும் முருகான்ற உச்சரிப்போட மேல் சட்டை அணியாத எளிய மனிதரான சாண்டோ எம்எம் சின்னப்பா தேவருடைய படங்களை நடிக்கணும்னு இந்திய சினிமா அளவில் சூப்பர் ஸ்டார்களா இருந்தவங்களே காத்து கிடந்தாங்க. 1955 வருஷம் ஜூலை 7 தேவர் ஃபிலிம்ஸ் என்ற பெயரில் படக்கம்பெனியை தொடங்கினார். முதல் படத்திலேயே பெரிய நடிகர்களை வச்சு தயாரிக்கணும்னு விரும்பின தேவர் தன்னோட நண்பரான எம்ஜிஆர்கிட்ட நடிக்க அனுமதி கேட்க அவரும் சம்மதிச்சிட்டார். பானுமதி, பாலையா, கண்ணாம்பான்னு முக்கியமான நடிகர்கள் நடிக்க தன்னோட தம்பி எம்ஏ திருமுகம் இயக்கத்தில் தாய்க்கு பின்தாரம்ன்ற படத்தை முத முறையாக தயாரித்தார். சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு. தேவருக்கு சினிமா மீது இருந்த ஆர்வம் இன்னும் அதிகமாக அடுத்தடுத்த படங்களையும் தயாரிக்க எம்ஜிஆர் தொடர்ச்சியாக 16 படங்களுக்கும் மேலாக தேவர் ஃபிலிம்ஸ்க்காகவே நடித்து கொடுத்தார். கோயம்புத்தூரில் பிறந்த சின்னப்பா தேவருக்கு கொங்குத்தமிழை தவிர வேற மொழி தெரியாது. அரகுறை இங்கிலீஷை கற்றுக்கிட்டு இந்தி சினிமாவில் புகழோட உச்சத்தில் இருந்த நடிகர் ராஜேஷ் கண்ணாவை வச்சு ஹாத்தி மேரே ஷாத்தி என்ற வெற்றி படத்தை 1971 வருஷமே எடுத்தார். கொஞ்ச காலம் வேற நடிகர்களை வச்சு படம் எடுத்துட்டு இருந்த தேவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தாய் சொல்லை தட்டாது என்ற படத்தை ஒரே மாசத்தில் எடுத்து முடிக்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருச்சு. எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்தமானவரானார் தேவர். எம்ஜிஆரை தேவர் ஆண்டவனின்னும் எம்ஜிஆர் தேவரை முதலாளினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக கூப்பிட்டுக்குவாங்க. தேவர் ஃபிலிம்ஸ் லோகோவிலேயே காளை மாடு, யானைன வச்சிருந்த சாண்டோ சின்னப்பா தேவர் மனுஷங்க மட்டும்தான் நடிக்க முடியுமா, ஆடு மாடு யானை சிங்கம் புலி ஏன் பாம்பை கூட நடிக்க வைக்க முடியும்னு நிரூபித்து காட்டினார். தேவர் பிலிம்ஸ் படம்னா அதில் ஏதாவது ஒரு மிருகத்தை நடிக்க வச்சிருப்பாருன்ற எதிர்பார்ப்பும் மக்கள்கிட்ட அதிகமாயிருச்சு. ஏ மிருகா, என்ன இது? காதலிக்கிறாங்களே அவங்களுக்கு குஷி வந்துட்டா இப்படித்தான் ஒருத்தர் ஒருத்தர் ருசி பார்த்துக்குவாங்க. இதுக்கு பேருதான் நடிகர், கதாசிரியர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர்னு சினிமாவில் கொடிகட்டி பறந்த சாண்டோ எம்எம் சின்னப்பா தேவர் 1978 வருஷம்
செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி இதய நோயினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைஞ்சிட்டார். என்ன குற்றம் செய்திருந்தாலும் மன்னிச்சிருப்பேன். ஆனா கோவிலுக்கு பக்கத்துல அதுவும் பகவான கும்பிட வந்த இடத்துல ஒரு பெண்ணை கெடுக்க நினைச்சது மாபெரும் குற்றம், மன்னிக்க முடியாத குற்றம். வெற்று மார்புல சந்தன மணக்க, வெள்ளி திரையில புகழ் மணக்க, மிடுக்கூட உலா வந்த சாண்டோ எம்எம் சின்னப்பா தேவர் பூ உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் சினிமா கலைஞர்களோட மனசுல எப்பவும் நீங்காம நிலைச்சிருக்கிறார்.